ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு வண்டர்ஃபுல் தீபா ஃபேமிலி. இன்றைக்கி இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு ஒயிட் வித் சீஸ் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாஸ்தா குக் பண்ணிடலாம். பாஸ்தா குக் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்கும் போது கொஞ்சம் சால்ட்டை ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்து பாஸ்தாவை வந்து 8 to 10 minutes குக் பண்ணி எடுத்துடலாம். எல்லா பாஸ்தா பேக்கெட் பின்னாடியும் அதை குக் பண்ணுறதோட ஒரு ஆழ்தந்தை பக்குவோன்னு ஒன்று இருக்குங்க. அந்த பாஸ்தா வந்து இப்படி சாஃப்டாக நம்ம பிக்கும்போது இப்படி பிஞ்சு ரெண்டாக வரணும், அதை தான் ஆழ்தந்தைன்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் 8 to 10 minutes தான் எல்லா பாஸ்தா பேக்கெட் பின்னாடியும் போட்டிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் எதுக்கும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, பாஸ்தா குக் பண்ணும்போது பேக்கெட் பின்னாடி என்ன டைம் மினிட்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு. என்னோடய பாஸ்தா பேக்கெட்டில் 8 to 10 minutes போட்டிருந்தாங்க, எனக்கு வந்து 9 minutes குக் ஆகிடுச்சு. பாருங்கள், பாஸ்தா குக் பண்ணதுக்கப்புறம் நல்லா வாட்டரை ட்ரைன் பண்ணிவிடுங்க. இன்னொரு பவுலில் 2 teaspoons ஆலிவ் ஆயில், 2 teaspoons பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ் ஃபுல்லாகவே வந்து உங்களோட ஸ்டவ்வோட ஃப்ளேம் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் எரியணும். ரொம்ப ஓவர் குக் எதுவுமே பண்ணக்கூடாது. இந்த பட்டர் கலர், நம்ம ஆட் பண்ண போகிற கார்லிக்கோட கலர் எதுவுமே வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வந்து அந்த ராஸ்மல் போகிற வரைக்கும் குக் பண்ணணும். நம்மகிட்ட ஒரு 100 gram பூண்டு எடுத்து நல்லா குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. எவ்வளோ பொடிசாக நறுக்கிக்க முடியுமோ அவ்வளோ பொடிசாக நறுக்கிக்கோங்க. இதுதான் வந்து அந்த ஒயிட் சாஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஃப்ளேவர், நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இந்த பட்டர் மெல்ட் ஆகும்போதே நம்மக்கிட்ட இருக்கிற அந்த கார்லிக்கை வந்து ஆட் பண்ணிடலாம். ஸ்லோ ஃப்ளேமில் கார்லிக்கோட ஃப்ளேவர் போகிற வரைக்கும் குக் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் ஆல் பர்பஸ் ஃப்ளவர் 2 teaspoons சேர்த்து அதோட லா ஃப்ளேவரும் போகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணி அந்த பட்டர்லேயே அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துருங்க. டிஷ்ஷில் வந்து இந்த முக்கியமான டைம், இந்த டைமில் வந்து அடுப்பு ஸ்லோவாக இருந்தால் மட்டும்தான் உங்களோட ஒயிட் சீஸ் பாஸ்தா ரொம்ப ரொம்ப நல்லா வரும். இந்த டைமில் வந்து நீங்கள் ஃப்ளேமை கூட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் திரிஞ்சு ப்ரௌன் கலரில் ஆகிடும். ஸோ உங்களுக்கு அந்த ஒயிட் கலர், அந்த டேஸ்ட், அந்த ரியல் டேஸ்ட் உங்களுக்கு வந்து கிடைக்காது. இப்போது 300 ml வந்து திக்கான மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட மில்க் க்ரீம் இருந்தது அப்படின்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இட்டாலியன் ஹெர்ப்ஸ் 1/2 teaspoon ஆட் பண்ணிக்கலாம். இட்டாலியன் ஹெர்ப்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம துளசியோட டைப் சேர்ந்த ஒரு ரக செடியோட ட்ரை ஆனால் ஒரு லீவ்ஸு, நம்ம கற்பூரவல்லி செடி இருக்குல்ல, அதெல்லாம் ட்ரை பண்ணி தான் இட்டாலியன் ஹெர்ப்ஸ்ன்னு சொல்லி நம்ம கடையில் சேல் பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. சப்போஸ் உங்களுக்கு இது மாதிரி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் துளசியை கூட ஒரு நாள் வீட்டில் ட்ரை பண்ணி, இல்லை கற்பூரவல்லி செடியை கூட ஒரு நாள் வீட்டில் ட்ரை பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வரணும். பாருங்கள், அந்த சாஸ் கன்சிஸ்டன்சிக்கே வந்துருச்சு. இப்போ அந்த ஒயிட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. சாஸில் சால்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சூப்பரான ஒயிட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு பேனில் 1 teaspoon பட்டர் போட்டு நம்ம தேவையான காய்கறிகள்லாம் நல்லா டாஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நான் ப்ரொக்கோலி 150 gram, அப்புறம் மஷ்ரூம் 200 gram பட்டர்லேயே டாஸ் பண்ணி எடுத்துருக்கேன். பட்டர் ஓவர் குக் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இட்டாலியன் பாஸ்தா பண்ணுறப்போ எந்த இடத்துலையும் பட்டர் ஓவர் குக் ஆகக்கூடாது. இந்த மாதிரி நல்லா பட்டர்லேயே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வெஜிடபிள்ஸ் வந்து குக் பண்ணுங்கள். சப்போஸ் ப்ரொக்கோலி பிடிக்காது, இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வெறும் மஷ்ரூம், க்ரீன் பீஸ் போட்டு கூட இந்த டிஷ் குக் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். மஷ்ரூமே வந்து தேவையான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த ஒயிட் சாஸ் வெஜ் பாஸ்தாக்கு. இப்போ தேவையான அளவு சால்ட் போட்டு நல்லா டாஸ் பண்ணி எடுத்துருங்க. வெஜிடபிள்ஸ் ஓவர் குக் ஆகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பட்டர்லேயே நம்ம வந்து லைட்டாக வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சாஸில் வேறு நம்ம குக் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி அந்த ரா ஃப்ளேவர் போகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணால் போதும். இப்போ வந்து சாஸோடு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஒயிட் சாஸ் கூட அந்த வெஜிடபிள்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃப்ளேம் ஸ்லோவிலே இருக்கட்டும். இப்போ நம்ம பாயில் பண்ணி, ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருந்த பாஸ்தாவை ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மொசரெல்லா சீஸ் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே ஈஸியாக கிடைக்கும். இது வந்து சில கடைகளில் வந்து பாராக கூட விற்கிறாங்க. பாராக இருந்ததுன்னா இந்த மாதிரி துருவி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், சூப்பராக இருக்கும். சீஸ் வந்து எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம், நம்ம டேஸ்ட்டை பொறுத்தது. இதுக்கு அளவே கிடையாது. சீஸ் வந்து அந்த பாஸ்தாவோட ஜஸ்ட் மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். என் குழந்தைங்களுக்கு சீஸோட ஃப்ளேவர் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்றதுனால எக்ஸ்ட்ரா ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து அந்த சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். த
ட்ரை சில்லியை இந்த மாதிரி நுணுக்க வச்சு இல்லைனா இடித்து பொடிச்சு வச்சு இந்த மாதிரி லாஸ்டில் ஒரு ஸ்பைசஸ்க்காக நீங்கள் ஆட் பண்ணி அதோட சாப்பிட்டீங்கன்னா அதோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்குங்க. நம்ம இப்போது நம்ம இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒயிட் சீஸ் வெஜ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சிக்கன் ஆட் பண்ணி கூட பண்ணுவாங்க. சிக்கனை வந்து நல்லா பட்டரில் குக் பண்ணி ஆட் பண்ணி சேர்த்துப்பாங்க. நான் பண்ணது இன்றைக்கி வெஜ் பாஸ்தா, அப்படியே எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை, அதே டேஸ்ட்டில் அதே மாடலில் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். இதை வீட்டில் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வண்டர்ஃபுல் தீபா ஃபேமிலி. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.